நிரஞ்சன். இன்னைக்கு ஊர்ல யாரும் அரசியல்வாதிக்கு பிறந்தனாலா, அதனாலதான் மாலையே கிடைக்கல, வெறுங்கையோட வந்திருக்கிறேன். என்ன அப்படி பாக்குற தம்பி? அண்ணன் முகம் உனக்கு ஞாபகம் இல்லையா? உங்க முகத்தை மறக்க முடியுமா? இதேதான் எப்பட்ட அடி சொல்றான். சார் பெரிய கிளாடி சார் நீங்க. நான் விடுதலை ஆகிற நாள், கிழமை, நேரம், நிமிஷம் கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தப்பால் வந்துக்கிறீங்களே. அதான் ஆட போங்க சார். இவ்வளவு பெரிய ஊர்ல இவ்வளவு திருட்டுங்களா நடக்குது, அதெல்லாம் விட்டுட்டு பின்னாலே சுத்துறீங்க. நீ இதுவரைக்கும் ஊர்ல இல்லாம இருந்த, ஊர் நிம்மதியா இருந்தது, இப்பதான் வெளியே வந்துட்டியே. ஜென்மத்தோட பொறுத்தது செருப்பால் அடிச்சாலும் போகாது. நீ இந்த திருட்டு தொழில விட போறதில்ல, நானும் உன்னை விட போறதில்ல. இப்பலையே இருக்கு, உன்ன வீட்டுல விட்டுட்டு போறேன். என்ன சார் நீங்க, போலீஸ் வண்டி வீட்டுல இருந்து ஜெயிலுக்கு தான் கொண்டு போகும், ஜெயில இருந்து வீட்டுக்கு கொண்டு போகுமா? அனுபவம் பேசுது. ஒன்று சரியா, ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை போலீஸ் ஸ்டேஷன் வந்து அழகான முஞ்சி எல்லாருக்கும் காமிச்சிட்டு ஒரு கைநாட்டு போட்டு போறியா? சார் மறுபிரிவு ஒண்ணு இருந்தா, அடுத்த ஜென்மத்துல நான் போலீஸ் இன்ஸ்பெக்டரா பிறக்கணும், நீங்க போலீஸ் ஐஜியா பிறக்கணும், என்ன கண்டு நீ கழியணும். அப்பூமா ஜென்மாந்திர கடன். ரொம்ப நாளாச்சு பாத்து. விஷ் யூ ஆல் சக்சஸ். ரெண்டு நாளைக்கு ஒரு தரம் கையெழுத்து. அப்படிதே போயிட்டு வா. ராஜா ரோடு முன்னால இருக்கு, நீ பின்னாடி இருக்கிய. ராஜா பைக் இந்த மாதிரி கண்ணா பின்னா நோட்றீங்களே, ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிருந்தா என்ன இருக்கும்? உயிர் போயிருக்கும், வேற என்ன இருக்கும்? சரி போங்க. சரி ராஜா, ஜெயில இருக்கிறப்போ என்ன பத்தி போவாத நினைக்கிறது இல்ல. ஒன்னு ரெண்டு நாலஞ்சு டியூட்டே பாடிட்டேன். உங்களை பிரிஞ்சு இனிமே என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. அப்படி சொல்லிட்டு அங்கே இருந்தா எப்படி? கொஞ்சம் கிட்ட வருது. ஒரு நிமிஷம் கூட உன்னால என்ன பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னு சொன்னேன்ல. அப்ப ஒண்ணு செய்யலாம், அடுத்த வாட்டி ஜெயிலுக்கு போகும்போது ஒரு டபுள் ரூமா செட்டப் பண்ணி அங்கேயே செட்டில் ஆயிடலாம். அப்படின்னா மறுபடியும் ஜெயிலுக்கு போறதா ஐடியா இருக்கா உங்களுக்கு? நான் மாட்டேன்னு சொன்னாலும் அந்த பெரிய அண்ணா இருக்காரு, அவர் விட மாட்டா போதிருக்கு. ராஜா அதெல்லாம் தலையெடுத்து இங்க எழுதுனத யாராவது மாத்த முடியும். ஆமா, கடவுள் நம்ம எல்லார்கிட்டயும் கேட்டதை நம்ம தலையில எழுத போறாரா ராஜா? அதெல்லாம் விதி பாதி மதி பாதி. அடேங்க அப்பா. ஆமா, இதெல்லாம் யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட? சொல்லட்டுமா? சொல்லு. நான் ஒரு அழகான இளம் கவிஞன் கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். இந்த வயசு? ஒரு 25 இருக்கும். அவரு எப்படி இருப்பாரு தெரியுமா? எப்படி இருப்பாரு? தள 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 தளனு தக்காளி பழம் மாதிரி சிகப்பா இருப்பாரு. அவரு கண்ணு எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி இருக்கும்? இந்த பவுடர் போட்ட கேரம் போர்டு மாதிரி வழு வழு வழுன்னு இருக்கும். அவரு கண்ணு ராஜா. ஏய் ராஜா, உண்மை நினைச்சிட்டீங்களா ராஜா? ஜஸ்ட் ஃபார் எ ஜோக் ராதா. ஏன் ராதா, அவர் கனவுல கூட இன்னொருத்தனை பாக்குறது கொஞ்சம் கூட பிடிக்காது. உங்களை மாதிரி அழகான ஆள் எனக்கு இருக்கும்போது என் மனசு எங்க வேற ஆளா நினைக்கும். வந்தாச்சு, இறங்க. விருந்து ரெடி பண்ணு, நல்லா சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. காம்
யாரு பண்ணீங்க இப்படி கபால் வந்து இருக்கிறீங்க? உன்னை கூட்டிட்டு போறதுக்கு தான் வந்திருக்கோம். எதுக்குப்பா? விருந்துக்கு. மிக்க நன்றி. நான் வீட்டுல சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு, நான் இங்கே சாப்பிட்டுக்கிறேன். இதெல்லாம் எப்ப எடுக்கிறீங்க? இப்ப வரப்போறியா இல்லையா? இப்படி கூப்பிட்டா வராம இருக்க முடியுமா? வந்துடுப்பா. ராஜா, என்னை கூப்பிட்டு விட்டு அந்த மகரக்கட்டியை கொஞ்சம் பாத்துட்டு வர்றேன், நீ சமையல் பண்ணி வை. வாங்கோ வாங்கோ, வண்டியில ஏசி இருக்குல்ல, கொஞ்சம் ஜில்லுன்னு போடுங்க. வெல்கம் ஃப்ரெண்ட். இங்க வர்ற வழியில ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருந்தா ஐ அம் வெரி சாரி. என்ன கூட்டிட்டு வர சொன்னவ யாரும் தெரிஞ்சுக்கத்தான் நான் இங்க வந்தேன், நீ தானா அது? Yes, how are you? Fine, thank you. Nice, nice gun, huh? Wow, fantastic. Vikram, உன்னோட ஃப்ரெண்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. Meet my sister Bhairavi. Hello. Hi. என் பிரதர் உங்களை பத்தி ரொம்ப பெருமையா சொல்லிருக்காரு, அதனாலதான் உங்களை நாங்க இங்க கூட்டிட்டு வர சொன்னோம். உங்களுக்கு இவனை தெரியுமா? தெரியும். ஒரு தடவை என்கிட்ட எட்டனா பந்தியத்துல அண்ணன் தோத்து போயிருக்க. இவனுடைய ரகசிய இரும்பு அலமாரிக்குள்ள 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க வைர நகைங்க இருக்கு, அதுல எங்களுக்கும் பங்குண்டு. உங்க விரல்ல மந்திரம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். உங்க விரல்ல செஞ்சா பூட்டெல்லாம் டான்ஸ் ஆடி தன்ன தானே திறந்துக்குவாமே. அப்போ அந்த லாக்கர் நான் ஒரு கை பார்க்கணும்னு சொல்றீங்க? எஸ். ராஜா, இத செய்யறதுக்கு அட்வான்ஸா 1,00,000 ரூபாய், வேலையை முடிச்ச உடனே மீதி 19,00,000 ரூபாய். ஓகே, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீங்க இந்த வேலையை முடிச்சிடணும். நீங்க ரொம்ப தான் அவசரப்படுறீங்க, நான் இப்பதான் ஜெயிலின் வழியா வந்திருக்கேன். இந்த ஊர்ல எவன் திருநாளும் அந்த மீசக்காரர் இன்ஸ்பெக்டர் ராஜசிங் நம்மள தான் துரத்துவாரு. என்ன பண்றது, நம்ம தலையில தப்பி இருக்கு. எனக்கு 1 மாசம் டைம் கொடுங்க. நோ ப்ராப்ளம், டேக் இட். வேலையெல்லாம் முடிச்சிட்டு படத்தை ஒரே அடியா வாங்கிக்கிறேன். என்ன மிஸ்டர் ராஜா, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் இதோட விட்டு போயிடுதா என்ன? ஒரு ஞாபகார்த்தத்துக்கு வச்சுங்க, டேக் இட் ராஜா. ஓகே. ரொம்ப குளிருது. ராஜா, ஏது இந்த படம்? ராதா, நான் ஜெயிலின் வந்த உடனே சில குண்டா பசங்க என்ன கூட்டிட்டு போனாங்க தெரியுமா, அவங்க கூட போய் ஒரு ஆளை மீட் பண்ண. அவனுக்கு எனக்கு ஒரு கான்ட்ராக்ட், ஒரு சும கொள்ளை அடிச்சா எனக்கு ஒரு பெரிய தொகை கொடுக்கறேன்னு சொன்னான்.
அதுக்கு இது ஜஸ்ட் ஒரு ஜுஜுபி அட்வான்ஸ். என்ன இது பத்தி கடத்தணும் ராஜா? நீங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் திருந்திடுவீங்க நினைச்சேன், ஆனா இந்த திருட்டு புத்தி உங்க ரத்தத்திலேயே ஊறி போச்சு. எஸ், நான் திருடுந்தான். ஆனா ராதா, ஏழங்க வயிற்றுல அடிச்சு அவங்க பணத்தை நான் கொள்ளையடிக்கல. கொள்ளையடிச்ச பணத்தை பதுக்கி வச்சிருக்கிற பணக்காரக்கிட்ட தான் நான் கொள்ளையடிக்கிறேன். ராஜா, என்ன தப்பு? ராஜா, நீங்க உங்க மனச மாத்திக்கலன்னா நாம ரெண்டு பேரும் பிரியறத தவிர வேற வழியே இல்ல. எனக்குன்னு இந்த உலகத்துல உங்களை தவிர வேற யாருமே இல்ல. இப்ப நீங்களும் Thank you.